வாழ்க வையகம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கொரோனா நோயால் அதிக அளவில் நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், கரெக்டாக. அதுலேயும் அதிகமாக பாதிக்கப்பட்டது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டால், நம்ம முதல்ல சொல்கிறது அமெரிக்கா, பிரேசில், இந்தியா இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போவோம். கொரோனா தொற்று மிகவும் குறைவாக எதுவும் நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நாடுகள் மட்டும் இருக்குது. இது ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி நடத்தின ஒரு ஆய்வு அறிக்கையில் இந்த 5 நாடுகள் 20 குறைவான நோயாளிகளை கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹோலிசி. என்னடா அது ஹோலிசி அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு ஒரு வேளை வாட்டிகன் அப்படின்னு சொன்னால் புரியும். உலகிலேயே மிக சிறிய நாடு வாட்டிகன் தான். அது மட்டும் இல்லாமல் ரோமன் கத்தோலிக்கோட திருச்சபையோட தலைமையகமும் அமைஞ்சிருக்கிறதும் இந்த வாட்டிகனில் தான். இங்கே வந்து 12 குறைவான நோயாளிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஆய்வு அறிக்கையில் தெரிய வருது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற ஒரு நாடு. இதில் வந்து 16 பேர் தான் பாதிக்கப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. இது வந்து உலகத்தோட கிழக்கு பகுதியில் தான் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய 2 தீவாகவும் இந்த நாடு சொல்கிறாங்க. இதில் 700 மொழிகள் பேசப்படுதான். அது மட்டும் இல்லாமல் 80% மக்கள் வந்து ஊரக பகுதியில் தான் இன்னுமே வாழ்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லுது. இதோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 80 லட்சம் பேர் இருக்காங்களாம். இங்கே வந்து ரொம்பவே அதிகபட்சமான வனவளமாக இருக்கட்டும், தாது வளமாக இருக்கட்டும், எண்ணெய் வளம், இது மாதிரி நாடு ரொம்பவே செழிப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு செழிப்பாக இருந்தாலுமே நாட்டில் அங்கங்கே கொஞ்சம் வறுமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட அரசுத்துறை நிறுவனங்களின் அமைச்சராக யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, சச்சிந்திரன் முத்துவேல் அப்படிங்கிற ஒருத்தவர் இருக்கார். இவர் யாருன்னா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அடுத்து எந்த நாடுனா செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ். கரிபியன் கடல் பகுதிக்கு ஓரத்தில் தான் இந்த நாடு இருக்குது. இது முன்னாடி பிரிட்டனுக்கிட்ட தான் இந்த நாடும் இருந்திருக்கு. இதில் 17 பேர் தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள மக்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நாடு வந்து கடற்கரை ஓரத்தில் ரொம்பவே ஒரு அழகிய நிலப்பரப்பை கொண்டிருக்கு. இதில் சுற்றுலாவாசிகள் வரத்துக்கும் இந்த நாடு ரொம்பவே ஏற்றதில் இருக்குது. ஏன்னா கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால வந்து இதை விசிட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்ட் பிளேஸாகவும் இது இருக்குது. இங்கே அடிக்கடி சூறாவளியும் ஏற்படுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த நாட்டோட மொத்தமே நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 269 சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 52,000 தான் இருக்கான். அடுத்து எதுனா வெஸ்டர்ன் சகாரா, அதாவது மேற்கு சகாரா. இந்த நாட்டோட மக்கள் தொகை ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. இங்கே 10 பேர் தான் பாதிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி நடத்தின ஆய்வில் தெரிய வருது. அடுத்து எந்த நாடு அப்படின்னா டொமினிகா அப்படிங்கிற ஒரு நாடு தான். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, இதுவும் கரீபியன் கடலோரத்தில் தான் அமைந்திருக்க ஒரு தீவு தான். இதோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 73,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர் எவ்வளோ எண்ணிக்கை இருக்குன்னா 18 பேர் அப்படிங்கிறது அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி நடத்தின ஆய்வறிக்கையில் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இது இயற்கை வளமும் இங்கே ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. இருந்தாலுமே இது பொருளாதாரத்திற்காக மட்டுமே தான் இந்த நாடு நம்பியே இருக்கிறதா சொல்கிறாங்க. இது கடலோரத்தில் இருக்கிறதுனால சுற்றுலாவாசிகள் அதிகமாக வந்து விசிட் பண்ணுறதுக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாகவும் இது இருக்குது. என்ன எல்லோரும் கேட்டு முடிச்சிட்டிங்களா? என்ன தான் நம்ம இந்த 5 நாடுகளையும் பெயரளவில் நாடுகள் அப்படின்னு குறிப்பிட்டாலும் கூட இது எல்லாமே ஒரு தீவுகளாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட மக்கள் தொகையெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாமே அதிகபட்சமாக ஒரு 50,000, 60,000, 70,000 அப்படின்னு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் வெளியில் இன்னொரு நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இன்னொரு நாட்டு மக்கள் உள்ளே வரதா இருந்தாலும் சரி, ரொம்பவே இதெல்லாமே ரேராக தான் இருக்குது. இதனால் கூட அங்கே கொரோனா நோயாளிகள் பாதிக்கப்படுறது எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும், எனக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை இருக்குது. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்.